சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய ஜபங்களுக்கு வெளியரங்கமான பதில்களை தந்து ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கின்றார் கத்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறவர் ஜெபிக்க வைக்கிறவர் நம்முடைய ஜபத்தின் மூலமாகவே சகலத்தையும் கத்தர் உலகத்தில் நமக்காக செய்கின்றார் ஆகினால் இந்த நாளிலும் கூட ஜெபத்தை குறித்த பல காரியங்களை நாம் சில நிமிஷம் தியானித்து அதன் பிறகு தொடர்ந்து நாம் ஜெபிக்கவிருக்கின்றோம் ஜெபம் அப்படின்னு வரும்போது அதில் காலங்கள் இருக்கிறது பழைய ஏற்பாட்டு முறை புதிய ஏற்பாட்டு முறை இப்படி பல காரியங்கள் இருக்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜபித்தவர்கள் உலக பிரகாரமான காரியங்களை எதிர்பார்த்து ஜபித்தாங்க அவைகளை தேவன் தேவனாகி கத்தர் அவர்களுக்கு அருளி செய்தார் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் வரும்பொழுது நீங்கள் சரியாய் கவனித்து நீங்கள் வேதத்தை நல்ல கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆவிக்குறி நிலை வேறு ஆகையினாலே காரியங்களை குறித்து ஜெபிக்கவே தேவையில்லை என்பதுதான் புதிய ஏற்பாட்டின் முறை புதிய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே நாம் காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்டு வரை சொல்றார் பத்தையு ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசதத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் உங்கள் பரமபிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்ட்டார் அப்போ புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது நாம் தேவ பிள்ளைகளாய் மாறிட்டோம் பழைய ஏற்பாட்டிலே இந்த தேவ பிள்ளைகள் என்ற ஸ்தானம் இல்லை ஆகையினாலே அவர்கள் உலகக்காரியங்களை கேட்டாங்க கேட்டு வாங்குனாங்க ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து நம்மை அடுத்த லெவலுக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறார் அதனால தான் அழகாக சொல்கிறாரு நீங்கள் உங்கள் பரம பிதாவை கவனிக்கணும் பிதா இந்த ஸ்தானம் பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே கிடையாது நீங்கள் உங்கள் பரம பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அப்போ பிதா நாம் அவருடைய பிள்ளைகள் அப்படின்ற ஸ்தானம் வரும்பொழுது நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகளை அவர் அறிகிறார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்திலேயே ஒரு தகப்பன் ஒரு தாய் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து அவர்கள் செயல்படுகிறாங்க ஒரு பிள்ளைக்கு என்ன தேவை தங்களுடைய பிள்ளைக்கு என்னது தேவை என்பதை அந்த பிள்ளை வாயை திறந்து கேட்க வேண்டிய அவசியத்தையே அவங்க வைக்கிறது கிடையாது அதற்கு முன்பதாகவே எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துவாங்க அந்த பிள்ளை கேட்க வேண்டிய அவசியமாக இருக்காது தானே நடக்கும் எல்லாமே தானே நடக்கும் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வருதா வரும்பொழுது பசியாகி வரும் அதற்கு முன்பதாக உணவு ஆயத்தம் பண்ணி வைப்பாங்க பிள்ளைக்கு ஒரு பர்த்டே வருதா பிள்ளை கேட்க கேட்காது அதுக்கு முன்னாடியே ட்ரெஸ் புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க இப்படி எல்லாமே பிள்ளைகளுக்குரிய காரியத்தை அவங்க எல்லாமே தானாக செய்வாங்க பிள்ளை கேட்கணும்னு அவசியமே கிடையாது எல்லாத்தையும் அவங்களே செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தன் பிள்ளைக்கு என்னது தேவை என்பது பெற்றோருக்கு தெரியும் ஆகியனாலே ஒரு தகப்பன் தாய் என்று வரும் பொழுது பிள்ளைகளை நேசிக்கிறார்கள் ஆகினாலே பிள்ளைகள் கேட்கிற அளவுக்கு வைக்காமல் கேட்கிறதற்கு முன்பதாகவே ஆயத்தப்படுத்தி செய்கிறாங்க இந்த உலக பிரகாரமான பெற்றோருக்கே இவ்வளவு அன்பும் இவ்வளவு தூரம் தன் பிள்ளையை பிள்ளையின் தேவைகளை அறியக்கூடிய ஒரு அறிவு இருக்குதுன்னா பரமபிதாவுக்கு எவ்வளவு தூரம் அதிக அன்பும் எவ்வளவு தூரம் நம்முடைய தேவைகளை அறிகிற கிருபை அவர் அறிந்தவராக அவர் இருக்கிறார் யோசிச்சு பார்க்கணும் உலகத்தின் இருக்கிற ஒரு தகப்பனுக்கும் தாய்க்குமே பிள்ளையின் தேவை அறிய முடியுதுன்னா பரம தகப்பன் நம்மை படைத்தவர் அவருக்கு நம்முடைய தேவை தெரியாதா நம்முடைய தேவை புரியாதா அதான் உண்மை ஆகையினாலே நாம் வேண்டிக் அவசியமே கிடையாது வேண்டிக்கொள்ளாமலே அவரோடு நம்ம நெ நெருங்கி வாழ்ந்தாலே போதும் எல்லாமே தானே நமக்கு நடக்கும் இதுதான் புதிய ஏற்பாட்டு கான்செப்ட் அப்படி புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஸ்தானத்தில் நம்மை வைத்திருக்கிறார் அப்படி பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு கால ஜபத்தை இன்றைக்கி நிறைய பேர் வந்து படிச்சுட்டு அப்படியே பழைய ஏற்பாட்டு ஜபத்தின் முறைமையே ஃபாலோ பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் அது வந்து தவறு பார்த்தீங்கன்னா பலருடைய செய்யும் அதை பழைய ஏற்பாட்டு ஜபங்களை எடுத்து அதே பேட்டர்னில் ஜபிக்கணும் ஆனால் நல்லா கவனிக்கிறோம் பழைய ஏற்பாட்டு ஜப முறைகளை நம்ம வந்து அப்படி லிட்டரலாக ஃபாலோ பண்ண முடியாது இப்போ யாபயசெல்லாம் ஜெபிச்சா தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்குக்கு என்னை விளக்கி என்னை காத்து கொள்ளும் அப்படின்லாம் ஜபம் பண்ணுவார் அப்போது ஒரு சுயநலமாக தன் தேவையைக்காக ஜபிக்கிற ஜபமாகவே அதெல்லாம் இருந்திருக்கிறது ஆனால் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல பழைய ஏற்பாட்டு ஜபங்களும் கூட புதிய ஏற்பாட்டிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது பழைய ஏற்பாட்டு ஜபங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டோருடைய மைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஜெபிச்சவங்க தான் லோ லெவலில் ஜெபிச்சிருப்பாங்க ஆனால் ஆண்டவருடைய மைண்டு பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஏற்பாட்டு கான்செப்டில் தான் பழைய ஏற்பாடுகளோடு இருப்பார் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நம்ம அதை அதை நோட்டீஸ் பண்ணுறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிருஷ்ணன் மக சொல்கிறார் மத்தேயு ஆறாவது அதிகாரத்தில் முப்பத்தி மூணாவது வருஷத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறார் தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் நீதியும் தேடுனா மற்றதெல்லாம் தானா நடக்கும் இதே காரியம் பழைய ஏற்பாடுல இருக்கா இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து பாருங்க பழைய ஏற்பாட்டுல சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒண்ணுதான் பழைய ஏற்பாடுல இருக்கு அப்போ கர்த்தரை தேடிதால் உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு பழைய ஏற்பாடு சொல்லுது புதிய ஏற்பாட்டை இயேசு சாதம் தான் சொல்றாரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்மளுடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவருடைய காரிகள் அப்படிதான் இருந்திருக்குது ஆனால் அந்த நிலைமையில ஜனங்களுடைய ஆவிக்குறை நிலை வராததுனாலே அதை அறியாமல் அந்த ஒரு லோ லெவலில் இருந்திருக்கிறாங்க ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் அதை ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி சொல்றாரு இப்படி தான் இருக்கணுங்கிறார் இல்லையா நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்னது தேவை என்பதை உங்கள் பிதா அறிந்திருக்கிறார் தெளிவா சொன்னார் இதை பவுல் சொல்லும் போது இன்னும் ஸ்ட்ராங்கா அழுத்தி சொல்லுவார் மூணாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்து உடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல ஸ்ட்ராங்கா சொல்றார் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே தேடுங்கள் அப்படிங்கிறார் அப்ப பூமியில் இருக்கிறத தேடாதீங்கன்னு தெளிவே தெளிவாகவே சொல்லிடுறார் பவுல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அடித்து சொல்கிறார் பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளையே தேடுங்கள் அப்போ மேலான காரியத்தையே நாம் நாடி தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது புதிய ஏற்பாட்டில் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுகிற விஷயம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நான் வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜபத்தை எப்படி சில தவறான ஜபத்தில் கூட ஆண்டவருடைய நோக்கம் வேறு மாதிரி இருந்திருக்குது என்பதை இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வேத பகுதியில் இருந்து பழைய ஏற்பாட்டில் ஜபம் தப்பான ஜபமாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஃபோக்கஸ் வேறு மாதிரி புதிய ஏற்பாட்டு ஃபோக்கஸில் இருக்குது பாருங்கன்றதை இப்போ உங்களுக்கு நான் சுட்டி காட்ட போகிறேன் ஒரு வேத பகுதியின் மூலமாய் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் புதிய ஏற்பாட்டின் முறைகளை அறிந்து கொள்ள முடியும் அதற்கேற்ற விதத்தில் ஜபித்து ஆண்டவருடைய சிந்தனையை புரிந்து நீங்கள் ஜபித்து ஆசிர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும் சரியா எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் ஆதியாக மத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டிலே இந்த முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா இருபது வருஷம் இருந்தட்டு ரிட்டர்ன் ஆகிறார் இருபது வருஷம் மாமன் வீட்டில் இருந்து முதல் ஏழு வருஷம் ராகேலுக்காக வேலை செய்கிறான் பின்பு அவன் ஏமாற்றப்படுகிறான் மீண்டும் ஒரு ஏழு வருஷம் வேலை செய்கிறான் வேலை செய்து அவன் ராகேலன் ரெண்டு பேரையும் திருமணம் செய்து பின்பு இன்னும் ஆறு வருஷம் வேலை செய்து சொத்துக்களை சேர்த்து மிகப்பெரிய பரிவாரத்தோடு ஏராளமான ஆடுகளோடு அவன் இப்பொழுது திரும்பவும் பெத்தேலுக்கு அவன் திரும்பி வருகிறான் அவன் புறப்பட்டு சென்ற இடத்திற்கே திரும்பி வருகிறான் அப்படி வரும்பொழுது அவனுக்கு ஒரு செய்தி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா உன் சகோதரனாகி ஏசா உனக்கு எதிர்கொண்டு வருகிறான் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துருச்சு இதை கேட்ட உடனே உனக்கு பயம் பிடிச்சிருச்சு அவன் வந்து சாதாரணமாக தான் வரான் ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா குற்ற உணர்வு ஏன்னா ஏற்கனவே அவனை ஏமாத்திருக்கானே அவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டான் இவனுடைய மொத்த ஆசீர்வாதத்தையும் தகப்பனை ஏமாற்றி வாங்கிட்டான் இப்படி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு வந்ததுனாலே ஏசா அன்னைக்கே சொன்னான் என் தகப்பனுக்காக நான் துக்கிக்கிற வேலை வரும் அன்றைக்கு நான் இவனுக்கு நான் செய்ய வேண்டியது நான் செய்வேன்னு சொன்னான் அப்போ இதிலிருந்து பார்க்கும்போது இவனுக்கு என்னதான் இருந்தால் குற்ற உணர்வு இருக்குது என்னைக்கு இருந்தாலும் தன் சகோதரன் அந்த கோபத்தோடு இருக்கலாம் வாங்கும் சுபாவத்தோடு இருப்பான் இருபது வருஷமானாலும் கண்டிப்பாக தன்னை காண்கிற நாளிலே தன்னை கொண்டு போடுவான் அப்படின்ற ஒரு பயம் அவனுக்கு உள்ள குற்றம் செய்தவனுக்கு அந்த பயம் இருக்குதான் செய்யும் அப்போ அந்த பயம் அவனுக்கு இருக்குது அந்த பயத்தோடு வருகிறான் அதே நேரத்தில் சகோதரனை எதிர்கொண்டு வருகிறான்னு செய்தி உடனே அவன் சாதாரணமாக தான் வரான் ஆனால் இவனுக்கோ பார்த்தீங்கன்னா பயம் வந்துருச்சு எங்கே அவன் கொள்ளுறதுக்கு தான் வரான் தன்னை கொல்ல போகிறான் என்கிறது இவனுக்கு அந்த ஒரு பயம் பிடிச்சிருச்சு அந்த பயத்தோடு என்ன செய்கிறான் ஒரு இரவு தெய்வ சமூகத்தில் ஒரு ஹோல் நைட் ஜபிக்கிறான் இரவு முழுவதும் ஜபிக்கிறான் அந்த ஜபம் நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்ட தான் அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதிலிருந்து புதிய ஏற்பாட்டு கான்செப்டுக்குள்ளே நம்ம கவனிக்க போகிறோம் இது ஜெபம் முழுக்க முழுக்க பழைய ஏற்பாட்டு ஸ்டைல் ஆனால் அதே நேரத்தில் அதற்குள் மறைந்திருக்கிற ஆவிக்குரிய ரகசியம் புதிய ஏற்பாட்டு மெத்தட் அதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எடுத்துக்கொள்வோம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வருஷத்துல நான் வாசிக்கிறேன் நீ இது உமது அடியனாகிய யாக்கோபுனினுடையது இது என் ஆண்டவனாகிய ஏசா ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான் ரெண்டாம் மூன்றாம் வேலைக்காரனையும் மந்தைகளின் பின்னாலே போகிற அனைவரையும் நோக்கி நீங்களும் ஏசாவை காணும் பொழுது இந்த பிரகாரமாக அவனோடே சொல்லி இதோ உங்கள் அடியானாகி யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன் அப்பொழுது ஒருவேளை என் பேரில் இருப்பான் என்றான் பிறகு எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணுறான் அடுத்தது இருபத்தோரா வர்சனத்திலிருந்து அந்தப்படியே வெகுமதி அவனுக்கு முன்னே போயிற்று அவனோ அன்று ராத்திரி பாளையத்தில் தங்கி ராத்திரியில் எழுந்து தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய பதினோரு குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான் அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினான் யாகோபு பின்பு தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டான் அதனாலே அவருடைய அவருடனே போராடுகையில் யாகோபின் தொடை சந்து சுழுக்கிற்று அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கவன் நீர் என்னை ஆசிர்வதித்தாலோடைய உம்மை போகவிடேன் என்றான் அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் அதற்கவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இசிறவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே என்றார் அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசிர்வதித்தார் அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான் அவன் வெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று அவன் தொடை சு தொடை சுடுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான் அவன் அவர் யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டதுனால் தொட்டபடினால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை புசிக்கிறது இல்லை சரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு தன்னுடைய சகோதரன் எதிர்கொண்டு வருகிறான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே பயந்துடலாம் பயந்து போய் அவனுக்கு ஏராளமான ஆடுகளை எல்லாம் வெகுமதிகளாக முன்பதாக அனுப்புகிறான் முதலாவது ஒரு வெகுமதி அதுக்கு பிறகு இன்னொரு வேலைக்கார் மூலமாக இன்னொரு வெகுமதி பின் இன்னொரு வேலைக்கார் மூலமாக இன்னொரு வெகுமதி லைன் ஆர்டர் அனுப்பிட்டே இருக்கிறான் இப்படி நிறைய வெகுமதிகளை கொடுத்து அவனுடைய மனதை குளிர பண்ண வேண்டும் எப்படியாவது அவனுடைய கோபத்தை தணிக்கணும் இது அவனுடைய நோக்கமாக இருந்துச்சு இப்படி சொல்லி உன்னுடைய சகோதரன் யா கோபம் பின்னால் வருகிறார் அப்படி சொல்லி வெகுமதிகளை முன்னால் அனுப்பிட்டான் இப்போ இந்த வெகுமதிகள் எடுத்துக்கொண்டு போகிறவெல்லாம் முன்னால் போயிட்டாங்க இப்போ அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் ஆடுகள் இருக்குது இப்போ என்ன செய்கிறான் அந்த யாப்போக்கு என்கிற நதிக்கரை நதி இருக்கிறது அங்கே அந்த நதிக்கரையில் இருக்கலாம் இப்பொழுது தன்னுடைய மனைவிகள் பிள்ளைகள் பதினோரு பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு போய் அக்கறை படுத்தி விட்டான் எல்லா பிள்ளைகளையும் மனைவிகள் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி விட்டு பின்பு திரும்பி ஆற்றுக்கு இந்த பக்கத்திலே வந்துடலாம் வந்து தனித்து நின்று ஜெபிக்கிறான் தனிமையாய் ஆண்டவரோடு போராடணும் ஏன்னா எல்லாரும் கூட இருந்தால் அவனால உண்மையாகவே ஆண்டவரோடு போராடி ஜெபிக்க முடியாது ஆகையினாலே எல்லாரையும் தனிமைப்படுத்திட்டு தனித்து அவன் ஜெபிக்கிறதற்கு தீர்மானித்து ஆண்டனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான் நல்லா கவனிக்கிற இது ஒரு நல்ல பாடம் இது என்றைக்குமே நீங்கள் வந்து ஜெபிக்கணும்னா உங்களை நீங்கள் வச்சு தனிமைப்படுத்திக் கொள்ளணும் தனிமைப்படுத்தி கொள்ளும் பொழுது நீங்கள் உண்மையிலேயே மனம் திறந்து பாரத்தோடு கத்தரை நோக்கி நீங்கள் உண்மையாய் ஜெபிக்க முடியும் எப்பவுமே நம்ம கூட்டத்தோடு இருந்தோம்னா அது சரி வராது என்றைக்குமே ஜெபத்தின் ஆழத்தை பார்க்குறதுக்கு நம்மை தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம தனிமைப்படுத்தி கொள்ளும்போது தான் நம்ம இருதயத்தை திறந்து ஜபிக்க முடியும் பாரத்தோடு ஜபிக்க முடியும் ஆண்டவரோடு உண்மையாகவே நம்முடைய பாரத்தை வெளிப்படுத்த முடியும் ரொம்ப அவசியம் இது இப்போ அவன் தனிமைப்படுத்திட்டான் தனிமைப்படுத்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான் ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடும் பொழுது ஆண்டவரும் அந்த இடத்துல அவனுக்காக இறங்கி வருகிறார் இதுதான் ரொம்ப பெரிய விஷயம் கர்த்தரும் அவனுக்காக இறங்கி வருகிறான் இறங்கி வந்து அவனுடைய ஜபத்தை கேட்குபடிக்கு வருகிறார் இப்ப பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னொரு வேத பகுதியில் இந்த காரியத்தை உங்களுக்கு நான் இன்னும் ஸ்ட்ராங்காக காட்டுறேன் பாருங்க ஓசியா தீர்க்க தரிச புஸ்தகம் ஓசியா தீர்க்க புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வருஷத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க யூதாவோடும் கத்தருக்கு வழக்கு இருக்கிறது அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்கப் போகிறார் அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார் அவன் தாயின் கர்ப்பத்தில் தன் சகோதரனுடைய குதிங்காலை பிடித்தான் தன் பலத்தினால் தேவனோடு போராடினான் யாகோபு தன் பலத்தினால் தேவனோடு போராடினான் அந்த சம்பவம் இங்கே வருது பாருங்கள் ஓசிய சொல்ல பாருங்க அவன் தூதரானவரோடே போராடி மேற்கொண்டான் தூதனானவரோட ஜபத்தில் போராடி மேற்கொண்டானா ஜெயிச்சிட்டானா தூதரானவரோடைய போராடி மேற்கொண்டான் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் பெத்தேரியிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது அங்கே முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்படாத சில விஷயங்களை ஓசியாக சொல்கிறாரு ஏன் பாருங்க அவன் தன் தாயின் கருவத்தில் தன் சகோதரனுடைய குதிங்காலை பிடித்தான் தன் பலத்தினால் தேவனோட போராடினான் அவன் தூதரானவரோட போராடி மேற்கொண்டான் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் பெத்தேலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்துல நம்மோடு பேசினார் என்று பார்க்கிறோம் அப்போ பாத்தீங்கன்னா அழுது கெஞ்சறான் இதை இந்த முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வந்து அவன் பொழுது விடியும் அளவும் போராடினான்னு போட்டிருக்கு ஆனால் ஓசியா சொல்கிறாரு அழுதானாம் கெஞ்சினானாம் அப்போ வந்து போராடி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது இவனுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தருடைய தூதரானவர் கர்த்தனுடைய தூதரானவர் அப்படின்னு பார்த்தாலே அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் புரியுதுங்களா இந்த இடத்துல வந்து ஒரு புருஷன் யாக்கோபு இந்த ஆதி ஆகமத்தில் பார்க்கும்போது ஒரு புருஷன் அப்படின்னு போட்டிருக்கோம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஆனால் ஓசியா பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதரானவர் தூதரானவரோடு அப்படின்னு இருக்கு அந்த தூதரானவர் அப்படின்னு வந்தாலே அது ஏசு கிறிஸ்துவை தான் குறிக்கும் ஏசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலும் அவ்வப்பொழுது மனித ரூபம் எடுத்து வந்து இந்த உலகத்திலே அவர் முக்கியமான சில நிகழ்வுகளை செய்திருக்கிறார் பல இடத்துல இருக்கிறது உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா மனோவா அவனுடைய மனைவி சிம்சோன் பிறக்க போகிற காரியத்தை கர்த்தனுடைய தூதரானவர் வந்து அறிவிப்பார் புரியுதுங்களா அதே போல பார்த்தீங்கன்னா கிதியோன் அவன் ஆலைக்கு அருகிலே அவன் போரடித்துக் கொண்டிருக்கும் பொழுது பராக்கிரமசாலியை கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு வந்து பேசுவார் அதே போல ஆதியாகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் மம்முறையின் சமபூமியிலே ஆபரகாம் வாசலில் உட்கார்ந்து இருந்திருக்கும் பொழுது மூன்று புருஷர்கள் வருவார்கள் அதிலே ஒருவர் கத்தர் இல்லையா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவையே குறிக்கும் இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கும் அப்போ இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் கூட அவ்வப்பொழுது வந்திருக்கிறார் அப்படித்தான் இந்த யாப்போக்கு நதிக்கரையிலே இந்த யாக்கோவோடு கூட போராட வந்த அந்த புருஷன் வேறு யாரும் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது ஆண்டவர் தான் ஒரு தேவ தூதன் அல்ல ஏன்னா தூதரானவரோடு போராடி மேற்கொண்டான் என்று சொல்லி போட்ட உடனே நீங்க தேவ தூதர் என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது புரியல தூதரானவரோட போராடி மேற்கொண்டான் என்று சொல்லி நமக்கு வைபிள் இருக்குது அதனால தூதரானவர் அப்படின்னு நீங்க ஏன் இடத்துல கர்த்தர் அவனை இருக்கு அவர் அவனை ஆசீர்வதித்தார்னு இருக்கு ஒரு தேவ தூதன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது புரியல தேவ தூதன் மனுஷனை பார்க்கிலும் கீழா நிலமையில் தான் படைக்கப்பட்டவன் சிருஷ்டிகளிலே பிரதானமானவன் மனுஷன் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தேவ தூதன் மனிதனை ஆசிர்வதிக்க முடியாது கத்திரதான் ஆசிர்வதிக்கிறோம் தேவ தூதன் மனுஷனை ஆசீர்வதிக்க முடியாது அப்படி இருக்கிறதுனாலே இங்கே இவர் அவனை ஆசிர்வதித்தார்னு இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஒரு தேவ தூதன் அல்ல ஒரு சாதன ஏஞ்சல் கிடையாது இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருமே கிடையாது சரி இது இருக்கட்டும் இப்படி அவன் அந்த ராத்திரி வேளையிலே அவன் போராடுகிறான் போராடி அவன் கூப்பிட்றான் ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் அவனுடைய ஜபெல்லாம் ஒரே காரியம்தான் அந்த நைட் ஃபுல்லாக ஒரே பிரேயர் நீரனை ஆசீர்வதிக்க வேண்டும் நீரனை ஆசீர்வதிக்க வேண்டும் நீரனை ஆசீர்வதிக்க வேண்டும் இது ஒண்ணுதான் ஜபமா இருந்துச்சு வேற எதையுமே ஜெபிக்கலாம் நீரனை ஆசீர்வதிக்க வேண்டும் நீரனை ஆசீர்வதிக்க வேண்டும் நல்ல கவனிக்கிறேன் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆசீர்வதிக்க வேண்டும் கேட்கிறாங்க ஆனால் அது சரியல்ல புதிய பாட்லயும் இதே ஜபத்தை நிறைய பேர் பண்றாங்க அண்டவரை என்னை ஆசீர்வதியும் அண்டவரை என்னை ஆசீர்வதியும் தவறு புதிய ஏற்பாட்டில் வந்து இப்படி நம்ம கேட்கக்கூடாது ஆண்டவருடைய ஆசிர்வாதம் அல்ல ஆண்டவரே நமக்கு நம்ம கூட இருக்கும்போது நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை போய் நீங்கள் தனியாக கேட்கறதுல என்ன இருக்குது உங்களை ஆசிர்வதிக்கிறவரே உங்களுக்குள்ளே வந்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்த நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் ஆசீர்வதிக்கிறவரே நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தை தனியே கேட்கறதுல என்ன அர்த்தம் இருக்கிறது இல்லையா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இது தெரியல ஆசீர்வாதத்தை தனியா கேட்கறாங்க ஆண்டவரே உள்ள இருக்கிறாரு அவரை விட்டுட்டு ஆசீர்வாதத்தை தனியா போய் கேட்டுக்காங்க என்ன ஆசீர்வதியும் என்ன ஆசீர்வதியும் நிறைய பேருக்கு புரியுறது இல்லை சிலருக்கு வந்து புரியாமல் இதை குறித்து என்னவர் ஆசீர்வாதத்தை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் நல்ல வேதத்தை ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல இதுக்கு தான் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இருந்தால் அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இல்லைன்னா இந்த மாதிரி சத்தியத்தை எல்லாம் புரிந்து கொள்ளவே முடியாது அப்போ இதிலிருந்து பார்க்க பொழுது ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே நமக்குள்ள வந்துட்டார் நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நம்மளுடைய சரீரத்தை அவர் ஆலயமாய் மாத்திட்டாரு பழைய ஏற்பாட்டிலே மனிதனுடைய சரீரம் ஒருபோதும் தேவாலயமாக இருப்பது கிடையாது கையினால் கட்டப்பட்ட கட்டடம்தான் தேவாலயம் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தீங்கன்னா கையினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை அப்படின்னு தெளிவா இருக்குது அப்போ கத்தரப்ப அங்க வாசம் பண்ணல எங்க வாசம் பண்றாரு மனிதனுடைய சரீரத்தை தான் தன்னுடைய வாசஸ்தலமாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒன்றுக்கு ஒருந்தியர் மூன்று பதினாறு பதினேழு ரெண்டுக்கு ஒருந்தியர் ஒன்றுக்கு ஒருந்தியர் ஆறு பத்தொன்பது இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆண்டவர் வந்து நம்முடைய சரீரத்தை தம்முடைய ஆலயமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் இதுல கர்த்தர் வாசம் பண்றார் அப்படி இருக்கும்போது ஆசீர்வாதத்தை தனியா நீங்க கேட்கறதில் அர்த்தமே கிடையாது ஆண்டவர் நம்ம கூட இருக்கார் சரி இப்போ பாத்தீங்கன்னா இவன் கேட்கிறான் என்ன ஆசிர்வதியும் இது பழைய ஏற்பாட்டுக்கு ஓகே அந்த காலத்தில் அவன் ஜெபிச்சு தப்பு கிடையாது ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதி கேட்கலாம் அப்ப இவருக்கு வந்து வந்து பாக்குறாரு இவன் ஒரு கோத்திரப்பிதான் இல்லையா ஆபரகாமை கத்தர் தெரிந்து கொண்டார் அவனுக்கு பிறகு ஈசாக்கை தெரிந்து கொண்டார் அவனுக்கு பிறகு யாக்கோவை தெரிந்து கொண்டார் அப்படி இருக்கும்போது ஆபரகாமை நீங்க பாருங்க கத்தர் வந்து என்னை ஆசீர்வதியும் ஆபரகாம் கேட்கவே இல்லை ஆண்டவரே சொல்லுவார் நான் உன்னை ஆசீர்வதி தன்னை பெரிய ஜாதியாக்க வேண்டுவார் ஆபரகாம் கேட்கவே மாட்டாரு ஆசீர்வதினே கேட்க மாட்டார் ஆனா ஆண்டவரே சொல்றார் நான் உன்னை ஆசீர்வதி தொடை பெரிய ஜாதியாக்குவேன் ஈசாக்கு விஷயத்துல பாருங்க என்னை ஆசீர்வதி கேட்க மாட்டார் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆதி ஆகும் இருபத்தி ஆறு பன்னெண்டுல பாத்தீங்கன்னா கத்தர் ஈசாக்கனுடைய வயல் நிலத்தை ஆசிர்வதிச்சார்னு இருக்கும் இல்லையா அந்த தேசத்துல மகா பஞ்சம இருந்துச்சு ஈசாக்கின் வயல் நிலம் மட்டும் விளைஞ்சது கர்த்தர் ஈசாக்கனுடைய வயல் நிலத்தை ஆசிர்வதித்ததுனாலே அவன் அந்த வருஷம் நூறு மடங்கு பலன் பெற்றான் இருக்குது அவன் கேட்கவே மாட்டான் ஆண்டவரே ஆசிர்வதிப்பார் இது ஆபரகாமுக்கு நடந்துச்சு ஈசாக்கு நடந்துச்சு ஆனால் யாக்கோபுக்கு மட்டும் இது நடக்கலை ஏன் காரணம் என்னென்னா ஆபிரஹாமுக்கு ஈசாக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு இருக்குது கிட்ட குறை இருந்துச்சு ஈசாக்கு கிட்டே ஆபரஹாம் இருந்த குறை அளவுக்கு ஈசாக்கு கிட்டே கிடையாது ஆனால் ஆபரகாம்கிட்ட நிறைய நிறைவுகள் நிறையா இருந்துச்சு ரொம்ப நிறைவுகள் நிறையாவும் இருந்துச்சு குறைவுகள் இருந்துச்சு நிறைவுகள் இருந்துச்சு ஈஷாக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ குறைவுகளே அவ்வளோ காண முடியாது ஆனால் அளவு எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த் அந்த மாதிரி காரியங்களும் சொல்ல முடியாது ஒரு சன்மார்க்க மனுஷன் அப்படி இருக்கும்போது அவனையும் கருத்து ஆசிர்வதிக்குது ஆனால் இந்த யாக்கம் இருக்காம பாருங்க அப்படியே கிடையாது ஆரம்பம் முதலே ஏமாத்துக்காரன் யாரை ஏமாத்தலாம் யார்கிட்ட வந்து எதை அபகரிக்கலாம் இதுவே இவருடைய காரியம் இப்போது இப்படிப்பட்டவனாக இருக்கிறதுனாலே இவனை ஆசிர்வதிக்க ஆண்டவரால் முடியல பிடிக்கல சொல்லப்போனால் ஆண்டவருக்கு பிடிக்கல இவனை ஆசிர்வதிக்கிறதுக்கு அவருக்கே மனசு வரல இதுதான் காரணம் நல்ல கவனிங்க நீங்கள் ஆண்டவர் இதை தான் புதிய ஏற்பாடு கான்செப்ட் பழைய ஏற்பாடு இருந்தாலும் புதிய பாட்டு கான்செப்ட் பழைய பலையற்பாடுல இருக்குது நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அவருக்கே உங்களை ஆசிர்வதிக்க பிடிக்கும் புரியுதா ஆபிரகாம் ஆசீர்வதிக்க ஆண்டவருக்கு பிடிச்சிருந்துச்சு ஊரு என்கிற கருத்தை என்னுடைய தேசத்தில் புறப்பட்ட வானொன்னு வந்துட்டான் பாருங்க ஆண்டவர் பார்த்தாரு நான் ஒன்னும் ஆசிர்வதிக்கிறேன் கூப்பிட்டன வந்துட்டு இல்லை ஆசிர்வதிக்கிறேன் அவ்வளோதான் ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்யறாரு பாருங்க மலையின் மேல் மோரிய தேசத்தில் போய் மலையின் மேல் ஏறி உன் ஏக சுதனும் நேசகுமாரனா இருக்கிற ஈசாக்கை பலி செலுத்து உடனே கிளம்பிட்டாரு ஆண்டவர் பார்க்குறாரு நான் உன்னை ஆசீர்வதி பெரிய ஜாதியாக்க வேண்டார் மறுபடியும் சொன்னார் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அவருக்கே உங்களை ஆசீர்வாதம் உங்களை ஆசீர்வதிக்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கத்தருக்கு பிடிச்சமான ஒரு நபராக இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கே பிடிக்கும் நீங்கள் கேட்கவே வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் புதிய ஏற்பாட்டு கான்செப்ட் நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி இருங்க நீங்கள் ஆசீர்வாதத்தை கேட்காதீங்க அவரே மனதார ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறனே அதுதான் இது அவருக்கே உங்களை ஆசிர்வதிக்கணும்னு தோணும் ஏன்னா இவன் எனக்கு பிரியமாக இருக்கிறான் என் கூட நடக்கிறான் என்னை சேவிக்கிறான் எனக்கு கீழ்படுகிறான் இவரே ஆசிர்வதிக்கணும் அவரே மனதார ஆசீர்வதிக்க விரும்புவார் அப்படி பார்க்கும்போது ஆமரகாமா ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பினார் ஈசாக் ஆசீர்வதிக்க விரும்பினார் ஆனால் யாக்கோம் ஆசீர்வதிக்க கத்தருக்கு விருப்பம் இல்லை ஏன் வாழ்க்கை சரியில்லை வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் இவன் ஆசீர்வதியும் 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 போறான் சரி வாழ்க்கை சரியில்லை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் கேட்குறான் வந்துட்டார் சரி கூப்பிட்டதுனால வந்தார் வந்துட்டும் வந்தவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்ன சொல்றாரு நான் உன்னை ஆசிர்வதிக்க முடியாதுங்கிறாரு ஏ உன் லைஃப் சரியில்லை உடனே ஆசீர்வதிக்க முடியாது சரியில்லாத உன்னை நான் எப்படிப்பா ஆசீர்வதிக்க முடியும் முடியாது நல்லா கவனிக்கணும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா லைஃபை சரி பண்ணுங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க லைஃபை சரி பண்ணாம என்னை ஆசீர்வதி ஆசீர்வாதம் நீங்க ஜெபிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது உங்க லைஃபை நீங்க சரி பண்ணாம ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதையும் ஆசீர்வதியும் கேட்டீங்களால் ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்க உங்களை ஆசீர்வதிக்க மனசு இருக்காது நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது பாரு அப்படிதான் சொன்னார் யாக்கோபுக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன்னாரு ஹோல் நைட் இதே போராட்டம் நடக்குது பொழுது விடுகிற வரைக்கும் இதே போராட்டம் அப்போ சொல்கிறாரு பொழுது விடுகிறத நான் போகிறேங்கிறார் நீ என்னை விடு நான் போகிறேன் நான் உன்னால் என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியல நீ சரியில்லை உன்னால் உன்னை என்னால் ஆசீர்வதிக்கவே முடியல நீ சரி கிடையாது நான் போகிறேன் என்னை விட்டுரு வந்தார் போராடினார் ஆனால் முடியாது உன்னை ஆசீர்வதிக்காமல் தான் நான் போக போகிறேன் டைம் ஆச்சு என்னை விடுகிறாரு ஆனால் இவன் விடுறதா இல்லை தான் அப்படியா நீர் என்னை ஆசிர்வதித்தால் உமை போக விடேன் அதுதான் ஓசியா சொல்கிறாரு கெஞ்சினான் கண்ணீர் விட்டு கதறினான் அது ஆதி ஆகமத்தில் சொல்லலை அது ஓசியா சொல்கிறார் கெஞ்சறான் கண்ணீர் விட்டு கதறுகிறான் என் ஆசீர்வதிச்சே ஆகணும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஓவரா கதறிட்டான் கண்ணீர் விட்டு கதறிட்டான் ஏன்னா இவ்வளோ காலம் இருபது வருஷம் சம்பாதிச்சதெல்லாம் ஒரு நிமிஷம் போக போகுது இருபது வருஷம் சம்பாரிச்சு என்னத்துக்கு இவன் உயிர் போனால் அதன் பிறகு இருபது வருஷம் சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம் இவன் உயிருக்கே இப்போது கேரண்டிலாம் ஆயிடுச்சு இவ்வளோ சேர்த்து சம்பாதிச்சு நான் சேர்த்து அப்புறம் என்ன பிரயோஜனம் அதுதான் அவனுடைய மனநிலைமை அந்த நிலமையில் அவன் கெஞ்சிறான் கதறுகிறான் தன் ஜீவனுக்காக ஆண்டவர் இடத்துல ஆசீர்வாதம் கெஞ்சிறான் இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு உடனே ஆண்டவர் ஆசீர்வதித்தாரா முடியாதுன்னு தான் சொன்னார் கடைசி வரைக்கும் அவர் முடியாதுன்ட்டார் கடைசியில் இவன் நான் போக விடேன் பின் போராடி கெஞ்சி கெஞ்சி கதறி அழும்போது ஆண்டவருக்கு இவனுடைய அழுகை தாண்டி போகவும் முடியல அதே நேரத்தில் இவனை ஆசீர்வதிக்கவும் முடியல அதே நேரத்தில் இவன் கெஞ்சி கதறுகிறத பார்த்துட்டு இப்படி விட்டுட்டும் போக முடியல ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் பார்த்தீங்களா அவருக்கே இவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு இவன் தகுதி இல்லை அதே நேரத்தில் இவனுடைய கதறுதலை பார்த்துட்டு அப்படி விட்டுட்டு போகவும் முடியல என்ன பண்ணுறது ஆண்டவருக்கு இது ஒரு கெட்டான நேரம் ஆண்டவர் என்ன செய்கிறார் கடைசியில் அவனை பார்த்து கேட்குறார் இருபத்தாறு இருபத்தேழு வருஷத்தில் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போக விடேன் என்றான் இதுக்கு என்ன செஞ்சிருக்கணும் அவரு சரி போனால் போது போ நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன் எவ்வளோ நேரம் கெஞ்சிட்டேன் நீ தகுதி இல்லை ஆனால் சரி உழைஞ்சு போ நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கணும் அது செய்யல அவர் என்ன செய்கிறார் உன் பெயர் என்னன்னு கேட்டார் இவன் கேட்டது ஆசீர்வாதம் அவர் கேட்கறது உன் பேர் என்னன்னு கேட்குறாரு ஆண்டவருக்கு உன் பேர் தெரியாதா இல்லை என் பேர் என்னன்னு அவருக்கு தெரியாதா இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னே பெயரிடப்படுகிறான்னு பைபிள் இருக்கு பிரசங்க ஆர்ப்பத்தில் அப்போ இவன் தாயின் கருவியில் தோன்று முன்பதாகவே இவனுடைய பெயரெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு உன் பேர் என்னன்னு கேட்குறாரு கேட்ட உடனே அதற்கு அவன் சொல்கிறான் உன் பெயர் அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் கேட்டது உடனே யாக்கோபு அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் நீரனை ஆசீர்வதிக்க வேண்டும்னு கேட்கறதற்கும் உன் பெயர் என்னன்னு திருப்பி கேட்கறதுக்கும் என்ன சம்பந்தம் நீரனை ஆசீர்வதித்தாலுடைய உன்னை போ உண்மை உண்மை போகவிடேன் அப்படின்னு இவன் கண்ணீர் விட்டு கதறி ஜெயிச்சதற்கும் உன் பேர் என்னன்னு ஆண்டவர் கேட்டதுக்கு என்ன சம்பந்தம் இல்லை ஒன்று ஆசீர்வதிக்கிறேன் சொல்லணும் இல்லை முடியாதுன்னு சொல்லணும் இது வரைக்கும் முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு இப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக போராடுறான் போராடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்றாரு உன் பெயர் என்ன ஏன் பெயரை கேட்கணும் தெரியும் தெரிஞ்சதை என் பேரை கேட்கணும் கேட்ட உடனே சொல்கிறான் பழைய தன்னுடைய பெயர் தன் பெற்றோர் வச்ச பெயர் யாக்கோபு இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயன் அடுத்த வார்த்தை சொல்றார் இன்னும் அவர் ஆசீர்வதிக்கலை பேரை தான் மாற்றுறாரு நல்லா கவனிக்கணும் இவன் ஆசீர்வாதத்தை கேட்கிறான் ஆண்டவரோ இவன் பெயரை மாத்துறார் புரிதலா பெயரை மாத்துகிறான் என்பது அர்த்தம் என்னன்னா மாத்துறாருன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒருவனுடைய பெயர் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான் என்று ஒன்று சாமுவேல் வேல் இருபத்தஞ்சாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனம் சொல்லுகிறது அங்க பாத்தீங்கன்னா ஒன்று சாமல் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சில் ஒருவனுடைய பெயர் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான் யாக்கோபுன்ற பெயரோடு இருக்கிற வரைக்கும் அவன் வந்து ஏமாத்துறவனை தான் தான் யாக்கோபுனா எத்தன் ஏமாத்துகிறவன் அர்த்தம் அப்போ யாக்கோபுன்ற பெயருக்கு ஏற்ற மாதிரி அவன் ஏமாத்துறவனாக இருந்தான் இப்போ இசரவேல் அப்படின்னு பெயரை மாத்தினர் அப்படின்னா என்ன நீ தேவ பிரபு அப்படின்னு பெயரை மாத்தினர் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெயரை மாத்துறாருன்னு அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஆளை மாத்துறாருன்னு அர்த்தம் ஒருவனுடைய பெயர் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான் அப்போ ஆண்டவர் பெயரை மாத்துறாருன்னா ஆண்டவர் அந்த ஆலையை மாத்துறாருன்னு அர்த்தம் பெயர் ரொம்ப முக்கியம் பெயரை மாத்தும்போது ஆண்டவர் ஆலையை மாத்திட்டார் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ இனி ஏமாத்துகிறவனா இருக்கக்கூடாது நீ தேவ பிரபுவாய் இருப்பாய் இவனை ஆசீர்வதிக்க முடியாமல் இருந்ததே அவனுடைய வாழ்க்கை தான் அந்த யாக்கோபுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்துருந்தான் பாருங்க யாக்கோபுன்னு பெயருக்கேற்ற வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் ஆண்டவரால் அவனை ஆசிர்வதிக்க முடியாதபடி தடையாக இருந்துச்சு இப்போ ஆண்டவர் பார்த்தாரு நான் உன்னை ஆசிர்வதிக்க முடியல ஏன் உன் பெயரும் சரியில்லை உன்னுடைய வாழ்க்கையும் சரியில்லை இதை வச்சு நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க முடியும் நான் உன்னை ஆசிர்வதிக்கணும்னா முதல்ல நான் உன்னை மாற்றணும் உன் பெயரை மாற்றணும் உன்னை மாற்றணும் உன்னை மாற்றாமல் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது அப்போ என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு நான் உன் பெயரை மாத்துறேன் உன்னை மாத்துறேன் உன்னை பிறகு தான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்கிற கருத்தோடு தான் என்ன செய்கிறாரு இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் இப்போ பார்த்தீங்களா புதிய ஏற்பாட்டு கான்செப்ட் வருது பாருங்க ஆளை மாத்துனா ஆசீர்வாதம் தானாக வரும் புரியுதா உனக்கு ஆளை மாத்துனா ஆசீர்வாதம் தானாக வரும் ஆழ மாத்தாம ஆசிர்வாதத்தை மட்டும் கேட்டால் நடக்கவே நடக்காது இதுதான் புதிய ஏற்பாட்டு கான்செப்ட் யாக்கோபு அவன் ஜெபிச்சது வேற மாதிரி இருக்கட்டும் அந்த ஆண்டவர் பாருங்க புதிய ஏற்பாட்டு கான்செப்ட் அங்கேயே கொண்டு வந்துட்டார் இந்த திட்டத்தை இந்த முறையை பழைய ஏற்பாட்டில் கொண்டு வர ஆண்டவர் சொல்லிட்டு தான் அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு இருபத்தி ஒன்பதாவது வருஷத்துல உன் அப்ப அவன் கேட்கிறான் அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் இதுக்கு பிறகுதான் ஆசீர்வதிக்கிறார் இதுக்கு பிறகு பேரை மாத்தின பருங்க ஆளை மாத்தனபருங்க அப்புறம் தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் ஆள் மாறாமல் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது புரியுதுங்களா உங்களை நீங்கள் மாத்திக்கொள்ளாமல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது உங்கள் வாழ்க்கை மாறணும் நீங்க மாறணும் அப்போ தான் ஆசீர்வாதம் வரும் இதுதான் முறை இந்த மெத்தேடை தான் பழைய ஏற்பாட்டுலேயே ஆண்டவர் கொண்டு வந்துட்டார் ஆசீர்வாதத்தை அவன் கேட்டா இவர் பேர மாத்துறாரு பேர மாத்திராருன்னா ஆளை மாத்துறாருன்னு அர்த்தம் ஆழ மாத்திர பிறகுதான் ஆண்டவர் அவனை ஆசிர்வதிக்கின்றார் ஆகினாலே இன்றைக்கும் சொல்லுகிறேன் புதிய ஏற்பாட்டு கான்செப்ட் இதுதான் நீங்கள் ஆசீர்வாதத்தை சும்மா ஆண்டவரே ஆசிர்வதியும் ஆசீர்வதியும் கேட்கறதுல அர்த்தமே கிடையாது உங்களை நீங்கள் மாத்துங்க ஆசீர்வாதம் தானாக வரும் உங்கள் வாழ்க்கையை மாத்துங்க ஆசீர்வாதம் தானாக வரும் உங்கள் பாவங்களை அறிக்கை இடுங்கள் இயேசு என நாமத்தில் பாவம் மன்னிக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் கழுவப்படட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் தெய்வீக சுபாவங்கள் தேவ சாயல் வரட்டும் இதெல்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா தானாக நீங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டு விடுவீர்கள் இதுதான் விஷயமே புரிதுங்களா இதுதான் விஷயமே ஆகினால் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா தேங்கு சீசஸ் உமக்கு நன்றி அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்திரம் ஆண்டவரே ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் கூட புதிய ஏற்பாட்டு கான்செப்டில் தான் போனார் என்ன ஒருத்தன் ஆசிர்வதிக்க கேட்குறான் அவனை ஆசிர்வதிக்கணும்னு கர்த்தர் நினைச்சாலும் அவனுடைய வாழ்க்கை சரியில்லைன்னா ஆண்டவரால் அவனை ஆசிர்வதிக்க முடியவில்லை அவனுடைய வாழ்க்கை மாறினாதான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் வாழ்க்கை மாறாத பட்சத்திலே ஆண்டவரால் அவனை ஆசிர்வதிக்க முடியல அவன் ஆசிர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் தான் கெஞ்சிறான் கண்ணீர் விட்டு கதறுகிறான் ஆனால் ஆண்டவரோ அமைதி காக்கிறார் ஆண்டவரோ அமைதி காக்கிறார் அமைதியா இருந்து ஆண்டவர் தேவ சமூகத்தில் அவனை ஆசிர்வதிக்க முடியல உன் பெயர் என்ன உன் பெயரை அதை சொல்லு உன் பெயர் என்னன்னு சொல்லு யாக்கோபு யாக்கோபு என்னால் ஆசிர்வதிக்க முடியாது உன்னை நான் மாத்தாம உன்னை நான் ஆசிர்வதிக்க முடியாது நீ யாக்கோபா இருக்கிற வரைக்கும் என்னால் உன்னு ஆசீர்வதிக்க முடியல நீ கண்ணீர் விட்டு கதறுகிற போராடுகிற எனக்கு ஆசீர்வதிக்கணும்னு நினச்சா கூட என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியல ஏன் தெரியுமா உன் வாழ்க்கை சரியில்லை இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதத்திற்காய் கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள் போராடுகிறார்கள் ஜபிக்கிறாங்க ஆனால் ஆண்டவரால் அவங்கள ஆசீர்வதிக்க முடியல ஏன் தெரியுமா வாழ்க்கையை மாற்றாமல் ஆண்டவரிடத்தில் வந்து ஆசீர்வாதத்திற்காய் கண்ணீர் விடுகிறதில் அர்த்தமே கிடையாது வாழ்க்கையை மாற்றணும் யாக்கோ புது மாறணும் அப்போதான் ஆசீர்வாதம் வரும் வாழ்க்கையை மாற்றாமல் நீங்கள் ஆசீர்வாதத்திற்காய் கெஞ்சிக்கொண்டிருக்கிறதுல அர்த்தமே கிடையாது நீங்கள் இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வராமல் நீங்கள் ஆசீர்வாதத்திற்காய் கண்ணீர் விடுகிறது அர்த்தமே கிடையாது வாழ்க்கையின் மாற்றம் அவசியம் வாழ்க்கையின் மாற்றம் அவசியம் அது வந்தபோதுதான் ஆசீர்வாதம் வந்தது அதுக்கு பிறகுதான் கத்தர் அவனை பெயரை மாத்திட்டு அதுக்கு பிறகு அவனை ஆசீர்வதிக்கிறார் பிள்ளையே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறோம் நினைக்கிறார் இன்னைக்கு இந்த நேரத்திலே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட வேண்டும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரலைன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது இப்போ ஆண்டவரை நோக்கி கேளுங்க ஆண்டவரே நான் ஆசிர்வதிக்கப்படாமல் இருக்கிறேன் என்கிட்ட இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறணும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை என் பாவங்களை எனக்கு மன்னியும் இயேசு என்ற நாமத்தில் என் பாவங்களுக்கு என்னை மன்னியும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என் பழைய சுபாவங்கள் ஜென்ம சுபாவங்கள் என்னை விட்டு விலகணும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாக ஆண்டவரே என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் சம்பவிக்க வேண்டும் வாழ்க்கையிலே மாற்றம் சம்பவித்தால்தான் உங்கள் வாழ்க்கையின் தரம் உயரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும் ஆசிர்வாதத்திற்காக ஜெபிக்கிறதுல அர்த்தமே கிடையாது ஆபிரகாம் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கல ஈசாக்கு யா ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கல ஆனால் யாக்கோபம் மட்டும் ஜெபிச்சான் ஏன் தெரியுமா அவங்க ரெண்டு பேருக்கும் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை நல்லா வாழ்ந்தாங்க ஆமரஹாவுடைய வாழ்க்கையில் ஈசாக்குடைய வாழ்க்கையில நல்லா வாழ்ந்தாங்க அதனால் ஆண்டவர் தானே ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டார் ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே இவனே ஆசிர்வாதத்தை கேட்டு கத்தர் அவனை ஆசிர்வதிக்க மனமற்று இருந்தார் ஏன் அவன் சரியில்லை அதனால் ஆண்டவருக்கு அவனை ஆசீர்வதிக்க முடியல அவருக்கே மனசு வரல இவனை எப்படி நான் ஆசீர்வதிக்கிறது இவ்வளவு மோசமான ஏமாத்துக்காரனை எப்படி நான் ஆசீர்வதிக்கிறது தேவன் நீதி உள்ளவர் ஏமாத்துக்காரன் ஆசிர்வதிக்க மாட்டார் மற்றவங்களுடைய பொருளை அபகரிக்கிறவர்கள் மற்றவருடைய காரியத்தை ஏமாத்துகிறவர்கள் எடுத்துக்கொண்டு போகிறவர்கள் அவள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே முடியாது அவர் சகோதரனுடைய பொருளை கொண்டான் ஆசீர்வாதத்தை எல்லாம் எடுத்துட்டான் தகப்பனை ஏமாத்தி எல்லாத்தையும் வாங்கிட்டான் இதனால தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியல ஆண்டவரே அவனை ஆசிர்வதிக்க நினைச்சால் ஆசீர்வதிக்க முடியல எனவே ஏமாத்துக்கார் வாழ்க்கை மாறாமல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே முடியாது சும்மா ஆசீர்வதி ஆசிர்வதி ஆசீர்வாதம் வராது ஒருபோதும் வராது சகையு அநியாயமா சம்பாரிச்சான் ஏமாத்தனாம் பொருளை அபகரிச்சான் ஆனால் ஆண்டவரை அவர் சந்திச்ச உடனே எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கிறேன்னு சொன்னான் பாருங்க அன்னைக்குதான் சொன்னார் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறானே ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா ஏன் அவன் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாரன்னு சொன்னான் அங்கு தான் ஆண்டவர் அவனை ஆசிர்வதிக்க முடிஞ்சது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது வாழ்க்கையிலே மாற்றம் வராமல் ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்க முடியாது வாழ்க்கை மாற்றம் ரொம்ப முக்கியம் அங்க வாழ்க்கை மாற்றம் ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் ஒன்றுமே நடக்காது வாழ்க்கை மாற்றம் ரொம்ப முக்கியம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் தக்கதான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம் ஆண்டவருக்கு பிரியமாய் அவரே சந்தோஷமா வந்து நம்மளை ஆசிர்வதிச்சுட்டு போகணும் நம்ம கேட்காமலே அவரே நம்மளை வந்து தேடி வந்து ஆசீர்வதிச்சுட்டு போனோம் அந்த மாதிரி இருக்கணும் நம்ம அதுதான் ஆண்டவருக்கு ஏற்ற காரியம் நம்ம ஆசீர்வாதத்தை கேட்குற நிலைமைக்கே இருக்கக்கூடாது அவரே நம்மளை தேடி வந்து ஆசீர்வதிக்கணும் அதுதான் உண்மையான ஆவிக்குரிய நிலை ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உனக்கு நன்றி ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் இன்றைக்கும் இப்படியாக நாம் ஆசீர்வாதங்களை அடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஸ்தோத்திரம் நன்றி அப்பா சோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தொடர்ந்து நாம் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க போகிறோம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க போகிறோம் நமக்காக ஜெபிக்கக்கூடாது ஆனால் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நரகத்தை நோக்கி போகிற ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் நம்ம ஜெபிக்கிறோம் ஜெபித்து அவர்களை எல்லாம் நம்ம மீட்க வேண்டும் பொழுது நம்ம ஜெபநிலையில் இருக்க போகிறோம்